யார் இந்த நீதிபதி ஜெயச்சந்திரன்? பொன்முடி தலையெழுத்தை மாற்றிய தீர்ப்பு. கடந்த 3 நாட்களாக ஒரு நீதிபதியை பற்றியே பலர் அதிகம் பேசி வருகிறார்கள். அவர் ஒரு சிட்டிங் திமுக அமைச்சருக்கு தண்டனை வழங்கிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன். இந்த நீதிபதி ஒரு அதிமுககாரர் என்ற ரீதியில் ஒரு சிலர் பேசி வருகின்றனர். இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்ற வட்டாரத்தில் விசாரித்தோம். குறிப்பாக நீதிபதி ஜெயச்சந்திரனின் பின்னணியை குறித்து கேட்டும், அவர் எப்படிப்பட்டவர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சேகரித்தோம். அவர்கள் சொன்ன பல விஷயம் ஆச்சரியமாக இருந்தது. இந்த காலத்திலும் இப்படி ஒரு நீதிபதியா என்ற அளவுக்கு யோசிக்க வைத்தது. முதலில் ஒரு நீதிபதி வழங்கிய தீர்ப்பை விமர்சிக்கலாம் அல்லது கண்டனம் செய்யலாம், ஆனால் நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. இருப்பினும் இன்று பலர் நீதிபதி ஜெயச்சந்திரனுக்கு உள்நோக்கம் கற்பித்து வருகின்றனர். நீதிபதி ஜெயச்சந்திரன் மிகவும் தைரியமான நீதிபதியாக சட்டத்துறை வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறார். நன்றாக சட்டம் தெரிந்தவர்களுக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் எழுதும் தீர்ப்பின் வீரியம் வியக்க வைக்கிறது. வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் சென்னையில்தான் சட்டப்படிப்பை முடித்தார். இந்தியாவின் மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்கும் போதைப்பொருள் கடத்தல் பிரிவில் நிபுணத்துவம் பெற்ற நீதிபதிகள் இன்று மிகவும் குறைவுதான். ஏன் இல்லை என்று கூட சொல்லிவிடலாம். அந்த அளவுக்கு NCB வழக்குகள் நுணுக்கமானவை. இதனை அவ்வளவு எளிதாக யாரும் கடக்க முடியாது. அந்த இடத்தில் இருந்துதான் நீதிபதி ஜெயச்சந்திரன் தனது சிறப்புகளை பெறுகிறார். போதை கடத்தல் மற்றும் தடுப்பு பிரிவில் முனைவர் பட்டம் பெற்றவர் நீதிபதி ஜெயச்சந்திரன். இந்த படிப்பை முடித்த கையோடு CBI சிறப்பு நீதிமன்ற நீதிபதியாகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். பல சிக்கலான வழக்கில் தீர்வு தந்தது மட்டுமல்லாமல், இனிமேல் இந்த பிரச்சினை எழாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து தனது தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார் நீதிபதி ஜெயச்சந்திரன். பல நீதிபதிகள் கையாளவே திணறும் போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளை மிகவும் திறம்பட கையாண்டதால்தான் அந்த குறிப்பிட்ட வழக்குகளை மட்டுமே விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தின் நீதிபதியாகவும் ஜெயச்சந்திரன் மாறியிருக்கிறார். இவர் சிறப்பு அம்சங்களை பார்த்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தனது ஆட்சிக் காலத்தில் இவருக்கு சட்டத்துறை செயலாளர் என்ற பதவியை வழங்கினார். 2011 முதல் 2015 ஆண்டு வரை ஜெயலலிதாவின் ஆட்சியில் சட்டத்துறை செயலாளராக பணியாற்றியவர் நீதிபதி ஜெயச்சந்திரன். இருப்பினும் எவ்வித ஊழல் குற்றச்சாட்டுகளோ இல்லாமல் தனக்கு கொடுத்த பணியை மட்டும் மிகவும் நேர்மையான முறையில் செய்து கொடுத்துவிட்டு வெளியே வந்தார். திருச்சியில் ஒரு மாவட்ட நீதிபதியாக தொடங்கிய நீதிபதி ஜெயச்சந்திரனின் சட்ட வாழ்க்கை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக அவரை மாற்றியிருக்கிறது. அரசியல் வழக்குகளை, கோடிகளில் பணம் சம்பாதிக்கும் வழக்கறிஞர்களை கண்கூட பார்க்கிறோம். சில மணி நேரங்களுக்கு பல லட்சங்களை கேட்கும் வழக்கறிஞர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அதுவும் டெல்லியில் அத்தகைய வழக்கறிஞர்களுக்கு எவ்வித பஞ்சமும் இல்லை. இப்படி இருக்க நீதிபதியாக உச்சபட்ச அதிகாரத்தை தனது கையில் வைத்திருக்கும் நீதிபதியாக இருக்கும் ஒருவர் தனது கடமையை சரியாக செய்துவிட்டு யாராக இருந்தாலும் நீதி ஒன்றுதான் என்பதை நிரூபித்துவிட்டதாகவே நீதிபதி ஜெயச்சந்திரனை புகழ்ந்தும் வருகின்றனர். அமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பதை உணர்த்துவிட்டு சென்றிருக்கிறார் ஜெயச்சந்திரன் என்கிறார்கள் சட்டத்துறை வட்டாரங்கள். நீதிபதி ஜெயச்சந்திரன், நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் போன்றவர்கள் இன்று வந்திருப்பது ஆளும் கட்சியினரை, குறிப்பாக ஊழல் செய்து பெருத்த மாஜி அமைச்சர்களை கிளியில் தள்ளியிருக்கிறது.